அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அருகி ஓம் ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம ஸ்ரீ பரமசிவன் எடுத்த 19 அவதாரங்களின் கதைகளை பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று ஸ்ரீ பரமேஸ்வரனின் 18 அவதாரமான அகோரேஸ்வர அவதாரத்திற்குள் செல்லலாம். கதைக்குள் செல்லும் முன்னால் இதற்கு முன்னால் போட்ட 17 அவதாரங்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால்தான் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள் இன்றைய அவதாரமான ஸ்ரீ அகோரேஸ்வர அவதார் கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். அதாவது இந்திரனுக்கு அடிக்கடி ஆணவம் தலைக்கேறிவிடும். இப்படி அவன் தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக ஒருமுறை கைலாயத்திற்கு சென்றான். ஆணவத்துடன் எவராவது கைலாயத்திற்குள் கால் வைக்க முயன்றால் அவர்களால் கால் வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருக்கைலாயத்தில் அவன் கால் வைக்க முயன்றதை தடுக்க ஸ்ரீ பரமசிவன் இந்த அகோர அவதாரத்தை எடுத்தான். இந்த அவதாரத்தில் ஸ்ரீ பரமசிவன் நிராயுதபாணியாக உடம்பெல்லாம் சாம்பல் பூசி நெற்றியில் திருநீர் அணிந்து மிகவும் கோர வடிவில் காட்சி அளித்து அவனுடைய வழியில் குறுக்கிட்டு படுத்து தூங்கி கொண்டு இருந்தார். இந்திரன் எவ்வளவோ கூப்பிட்டும் அவர் செவி சாய்க்கவே இல்லை. ஆனால் இந்திரனுக்கு அது பரமசிவன் தான் என்பதை உணர்ந்தான் அவன். இருந்தாலும் அவன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் கைலாயத்திற்குள் செல்ல முயன்று ஸ்ரீ பரமசிவனையே தாக்க முன்னிட்டான். உடனே ஸ்ரீ பரமசிவன் தூக்கத்தில் இருந்து எழுந்து அவனுடைய ஆணவத்தை அழித்து அவனுக்கு சாபம் அளித்தார். அது என்னவென்றால், நீ உன்னுடைய தேவலோகத்தில் இல்லாமல் ஒரு வருடம் பூலோகத்தில் வாழ்வாய் என்று சாபமளித்தார். இப்படிப்பட்ட இந்த அகோரேஸ்வர அவதாரத்தின் ஸ்வரூபமாகத்தான் இன்னும் பாரதத்தில் வட மாநிலங்களில் அகோரிகள் வாழ்ந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட இந்த அகோரிகளை கண்டோமே ஆனால் நமக்கு முக்தி நிச்சயம். அவர்களிடம் இருந்து நாம் ஆசீர்வாதம் வாங்கினோமே ஆனால் நமக்கு மறுஜன்மம் கிடையாது என்பதெல்லாம் ஐதீகம். இப்படிப்பட்ட இந்த அகோரேஸ்வரரின் அருளை பெற்று அனைவரும் அருள் ஆசியால் நன்றாக வாழ்வீர்களாக. நாம் இன்று இந்த அகோரேஸ்வரரின் கதையை கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிகுவோம். ஓம் நம சிவாய. நன்றி.